ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்க போறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா ஒரு குட்டி கதை சொல்லிட்டு ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு வந்து ஒரு பொண்ணு பார்த்தாங்க. அந்த பொண்ணை போய் பார்க்கணும் அப்படின்னு அந்த வீட்டுக்கு போறாரு. அங்க போனா அங்க மாமியார் மட்டும்தான் இருக்காங்க. பொண்ணு காணும், இன்னும் ஸ்கூல்ல இருந்தோ காலேஜ்ல இருந்தோ வரல, அதுக்காக அது வெயிட்டிங். அப்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது, இருங்க மாப்பிள்ள, ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போறாங்க. இது வந்து 1970s நடந்த கதை. இது எங்க அம்மா எனக்கு சொந்த கதை, அதை உங்களுக்கு எல்லாம் நான் சொல்றேன். சோ 1970s எல்லாம் பாத்தீங்கன்னா, ஹால் மட்டும் இருக்கும். ஒரு மீடியோக்கர் ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹால் இருக்கும், ரெண்டு பெட்ரூம் இருக்கும், அவ்வளவுதான். சின்ன வீடா இருக்கும், ஒரே ஒரு ஃபேன் மாட்டிருப்பாங்க, ஒரே ஒரு சேர் தான் இருக்கும். அந்த சேர்ல மாப்பிள்ளைய உட்கார வச்சிடறாங்க அவங்க மாமியார். அதுக்கப்புறம் அவர் உட்காந்துருக்காரு. வெயிட் பண்ணும்போது அவங்க மாமியார் சொல்றாங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஒரு ஸ்நாக் மாதிரி ஈவினிங் உப்புமா பண்ணி கொண்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரினு ஒரு கொஞ்சம் பொண்ணை பார்க்கணுமே, அதுக்காக இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும் போது அவங்க மாமியார் வந்து அவசர அவசரமா உப்புமா பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே கொஞ்சம் ரொம்ப ஹாட்டா இருக்கு, ஹாட்டா இருக்கே, சுடுது அப்படின்னு சொன்னோடனே, இருங்க நான் ஃபேனை போடுறேன், எங்க வீட்டில் ஃபேன் இருக்கு. 1972 நடக்கிற கதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க வீட்டில் ஃபேன் இருக்கு. சரின்னு ஃபேனை பட்டுன்னு ஆன் பண்றாங்க. பண்ண உடனே மாப்பிள்ள அப்படி டக்குன்னு மேல பாக்குறாரு. அப்படியே ஜாயங்கன்னு ஒன்று சுழண்டு அவர்கிட்ட அப்படியே வருது, சூறாவளி மாதிரி டக்குன்னு கேட்ச் பண்ணிட்டு அப்படி கீழே போட்டுட்டு அப்புறமா உட்காந்து சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறமா கை வாஷ் பண்ண உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள போய் வாஷ் பண்ண உடனே மாப்பிள்ள, உப்புமா அப்படின்னு கேக்குறாங்க அவங்க மாமியார். உடனே மருமகன் சொல்றாரு, ஒட்டட உப்புமா சூப்பர் அப்படிங்கிறாரு. அப்பதான் மாமியார் மேல ஃபேனும் பாக்குறாங்க. ஃபேன் பூரா ஒட்டட, ஃபேனை போட்ட உடனே அவங்க அந்நேரம் பார்த்து அந்த மாப்பிள்ளைக்கு அது அவருடைய தட்டில் விழணும்னு இருந்திருக்கு. ஸோ இதுதான் கதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி பெண்கள் எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் ஃபேனை வந்து எவ்வளவு சுத்தமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது ஒன்று. அதுக்கு தான் இந்த கதையே சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேனை கிளீன் பண்ணுறது இருக்கு பாருங்க, அவ்வளவு ஒரு கஷ்டம். ஒரு ரெண்டு சேர், ஒரு ஸ்டூல் மாதிரி ஒன்று போடணும், அது மேலே இன்னொரு ஸ்டூல் போடணும், அப்புறம் தான் மேலே ஏறி அதை துடைக்க முடியும். கிட்டத்தட்ட 6 அடி 7 அடி கிட்ட இருக்குது நம்ம வீட்டில் எல்லாம் ஃபேனு. ஸோ அதை கிளீன் பண்ணணும்னா இல்லாட்டி நம்ம வீட்டு பசங்களை கூப்பிடணும், அவங்க வரமாட்டாங்க. இல்லைனா நம்ம வீட்டில் செய்கிற வேலைக்காரமாக கூப்பிடணும், அவங்க சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது, என்னால் செய்ய முடியல அப்படிம்பாங்க. சரி, அதுவும் போக இப்போ இருக்க மாதிரி, இப்போ இன்றைய சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி அர்பன் கிளாப் அந்த மாதிரிலாம் கூப்பிட்டா ரொம்ப காஸ்ட்லியாக அந்நியாயத்துக்கு ரேட் கேட்குறாங்க. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அமேசான்ல நான் அப்படியே ப்ரௌஸ் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன், ஃபேன் கிளீனர்னு ஏதாவது இருக்கா. ஏன்னா ஒட்டடை குச்சி இருக்கு நம்ம வீட்டில், ஒட்டடை குச்சியை வச்சு எடுத்தா அப்படியே எல்லாம் பொல பல பல நம்ம தலை மேலேயே விழுது. ஒட்டடை குச்சி வச்சு ஃபேனை கிளீன் பண்றது ஒரு முட்டாள்தனமான ஒரு ஐடியான்னு எனக்கே தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் ஃபேன் கிளீனர்னு ஒன்று இருக்கு அப்படின்னு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா, சூப்பர்பா இந்த அன்பாக்ஸ் பேரே பாருங்க, அன்பாக்ஸ் ஃபேன் கிளீனர்னே ஒன்று விற்கிறாங்க. நான் திரும்ப பார்த்தீங்கன்னா அமேசான் சாய்ஸ்ன்னு போட்டிருக்கிற அந்த மாதிரியான ஆப்ஷன் உள்ள ப்ராடக்ட்ஸாக பார்த்தேன். பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் கிடைச்சிது. அதை தான் இன்னைக்கு நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டு எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எல்லாரும் நம்ம வீட்டில் ஃபேனை கிளீனாக சுத்தமாக வச்சுக்கணும், இல்லைன்னா வர விருந்தாளி மேலே சுழண்டு வந்து அந்த காப்வெப்ஸ் முன்னாடி வந்து அந்த குப்பைங்க அந்த டஸ்ட் எல்லாம் வந்து தட்டில் விழுந்துடும். ஸோ எல்லார் வீட்லேயும் கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த ஃபேன் கிளீனர். ஆஸ் லாங் அஸ் நம்ம வீட்டில் பிள்ளைங்களோ இல்லாட்டி ஹஸ்பண்டோ அவங்களே மாசம் மாசம் கிளீன் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். இது ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா ஈஸியா நம்ம நின்றுக்கிட்டே அதை அழகா கிளீன் பண்ணி எடுத்துடலாம். அது வந்து காந்தம் மாதிரி இழுத்துடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? ஃபேன் கிளீனர் வந்து சேர்ந்துருக்கு என்கிட்ட. நல்லாவே பேக் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அமேசான்ல. இதை நான் கட் பண்ணி பார்க்க போறேன் எப்படி இருக்குன்னு பாக்கலாமா? முதல்ல ராடு கைக்கு வருது, நல்ல நீளமான ராடு, ஆனா எக்ஸ்டெண்டபிள் ராடுன்னு போட்டிருக்காங்க. படத்துல போட்டிருக்க மாதிரியே அதே ப்ளூ கலர்ல வந்திருக்கு. முக்கியமான ஹீரோ இந்த ப்ராடக்ட்டுக்கே இதுதான். இதுக்கு வந்து இது வந்து மைக்ரோ ஃபைபர்ல ஆனது அப்படிங்கிறாங்க. டஸ்ட் எல்லாம் ஈஸியா காந்த மாதிரி இழுத்துடும் அப்படிங்கிறாங்க. அப்படியே மேல வச்சோம்னா அப்படியே டக்குன்னு அப்படியே இழுத்துடும். எந்த டஸ்ட்டுமே நீங்க கிளீன் பண்ணும்போது கீழே கீழே விழும். ஒட்டடை அடிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா கீழே கீழே விழும், இதுல விழாதுன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. சோ நம்ம ஃபேன்ல இப்படி வச்சு இப்படி மடிச்சு விட்டுட்டோம்னா அப்படியே எடுத்துடலாம். எடுக்கும் போது அதோடவே அப்படியே இந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்லயே எல்லாம் அழுக்கும் அதோட சேர்ந்து வந்துடும், கீழே எல்லாம் எதுவும் விழாது அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. நம்ம செஞ்சு பார்க்கலாம். சோ இதுல வர்றது ரெண்டே ரெண்டு பார்ட்ஸ் தான். ஒண்ணு வந்து இந்த பிரஷ் பார்ட், இன்னொன்னு வந்து அந்த ராட். நான் ரொம்பவும் ஆசையா எதிர்பார்த்த ஃபேன் கிளீனர் வீட்டுக்கு வந்தாச்சு.
இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாமா. அதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல எப்படி ஃபேன் இருக்குன்னு பார்க்கலாம். அவ்வளவா அழுக்கு இல்ல, ஆனாலும் கொஞ்சம் அழுக்கு இருக்கு, அதை கொஞ்சம் காமிக்கிறேன். அதையும் கிளீன் பண்ணிட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபேன் மேல வச்சு கிளீன் பண்றதுக்கு வசதியா இது போல மடிச்சு விட்டுட்டு அப்படியே இந்த ஃபேன் மேல சேர்த்து எடுக்க வேண்டியதுதான். ஒரு டெமோவும் பார்க்கலாம். பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா இருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட். இதை வந்து நம்ம ஒட்டடை எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், அல்லது பெட்டுக்கு கீழெல்லாம் ரொம்ப அழுக்கு இருக்கும் சில சமயம். சோ ஈஸியா அட்ராக்ட் பண்ணி எல்லா குப்பையும் எடுத்துட்டு வந்துடும். கஷ்டப்பட்டு நம்ம ப்ரூம் வச்சு கிளீன் பண்றதோ இல்லாட்டி நம்ம வேலைக்காரமா சொன்னா கேட்கவே மாட்டாங்க. எல்லார் வீட்லயுமே பாத்தீங்கன்னா கட்டில் கடியில கிளீனே பண்ண முடியாது, அவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்க. அல்லது நம்ம பண்ணுனா ரொம்ப கஷ்டப்படணும், ப்ரூம் வச்சு கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள இடுப்பெல்லாம் வலிக்கும். சோ அதனால இது ரொம்ப ஈஸியா நின்னுக்கிட்டே நீங்க அடியில இருந்தும் அப்படியே எல்லாத்தையும் ஈஸியா உள்ள எங்கனாலும் இது உள்ள போயிட்டு வெளியே வர மாதிரி நல்லா டிசைன் பண்ணிருக்கிறதுனால வந்துடும். அதோட இந்த மைக்ரோ ஃபைபர் வந்து டஸ்ட் எல்லாம் ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடியது. சோ ரொம்ப அங்க இங்க ரொம்ப இது பண்ணி நம்மளுக்கு தும்மெல்லாம் வராது, மேலெல்லாம் விழுந்து இது பண்ணாது. ரொம்ப ஈஸியா அப்படியே எடுத்து வலிச்சு எடுத்துடலாம். பாருங்க வியூவர்ஸ் எவ்வளவு அட்டகாசமா ஸ்பார்க்லிங்கா நம்ம ஃபேன் மின்னுது. இந்த மாதிரி எல்லார் வீட்டுக்கும் ஒரு ஃபேன் கிளீனர் கட்டாயம் அவசியம் தேவை. ரொம்ப பெர்ஃபெக்டாக பண்ணுறவங்க ஆனால் கொஞ்சம் குறை சொல்லத்தான் செய்வாங்க, இங்கே கிளீனாக இல்லை அங்கே கிளீனாக இல்லைன்னு. கையால் துடைக்கிற மாதிரி ஒரு சுகம் வராது தான், ஆனால் கழுத்து வலிக்காமல் துடைக்கணும்னா இதுதான் ரொம்ப ஈஸியான ஒரு வழி. அழுக்கான அந்த டஸ்டரை வாஷிங் மிஷினில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டோன்னா அம்சமாக கிளீனும் ஆயிரும். இது போல் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஃபேன் கிளீனர் அன்பாக்சிங் ப்ராடக்ட் ரிவ்யூ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என் கோலம்பாட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஹிட் பண்ணிருங்க வியூவர்ஸ். இன்னும் ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். அது வரைக்கும் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.